ஒரு மூணு பேசேஜ் எல்லாம் கடந்து வந்து ஒரு கேமரா வந்து இப்படி வர மாதிரியான சீன். அப்படி பேசிகிட்டு இருக்கோம், கரெக்டாக மாமன் பயங்கர இமோஷனலாக பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறேன். இன்னும் ரொம்ப ஹைக்கு போகிற இடத்துல திடீர்னு ஒருத்தன் கதவை திறந்து ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு நான் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வந்து எல்லாருமே கோ கிரியேட்டர்ஸ் தான். ரமேஷ்லேருந்து மீதாலேருந்து, மீதாலாம் வந்து ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஒரு டயலாக் போர்ஷன் இருந்தது. அப்போ டைரக்டர் கிட்ட சொல்கிறாங்க, இது நான் இப்படி இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட லைன்ஸை அவங்க எழுதினாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ப்ரெசென்ட்டு, அன்றைக்கி தான் முடிய போகுது. எவ்வளோ எவ்வளோ டெம்பரேச்சரு? 105. கொதிக்குது, நிற்க முடியல, அப்படியே சாயறாங்கிறாங்க. ஒரு கட்டு சொன்னால் போய் இதில் போய், ஆனால் அப்படி இருந்தால் நாங்கள் வந்து பேக்கப் பண்ணலாம், டேரக்டர் எல்லாமே சொல்லிட்டார் பேக்கப் பண்ணிடலாம் அப்புறமா எடுத்துக்கலாம். பட் என்னென்னா, திருப்பி எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஜெய்பீம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பட் லிட்ரலாக என்னை வந்து எப்படின்னா, ஏதோ என்னை ஒரு நம்பின விதம் தான், இந்த ஃபுல் போர்ஷன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஒரு டப்பிங் ஃபுல்லாக நீ எடுத்துடுற, நீ பார்த்துக்கடா அப்படின்னு. அவர் வந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு சீட்டில் இருந்து நீ பாரு நீ பார்த்துட்டு, நான் அவர் வந்து என்னை நம்பின விதம் தான். எல்லாருமே இப்போ அமைதியாக என்ன காம் அண்ட் கம்போஸ்டாக நடிக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் நடிக்கிறீங்களோ தோணுது. சரி சரி சரி, கேரக்டரிஸ்டிக்லாவே ரொம்ப சைலண்டான ஒரு இதுன்னு சைலண்டா. வீட்டுல எங்கேயாவது ஒரு பிளான் இருக்குன்னா வீட்டுல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாங்க, ஆனா 5 நிமிஷம் சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு. பாட்டு வருதுடா, நான் சிங்கர். ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல குட் நைட் படத்தோட டீம் தான் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே வந்து ஒரு ஃபன் ஃபில்டான படமா இருக்கும். குட் நைட்ன்ற பேரை கேட்டோடனே வந்து நார்மலான பேர் எல்லாருமே வந்து குட் நைட் தூங்கும் போது விஷ் பண்ணிட்டு போய் படுக்கிறது, ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா இருந்தது. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க சொல்ல விரும்புறது என்ன? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ராம் காம் படம், ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு நிறைய மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நிறைய இன்றைக்கி நடக்கிற நிறைய இஷ்யூஸை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நாட் ஓன்லி இது, இதில் வந்து இப்போ நான் இருக்கேன் இவங்க இருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கதை மட்டும் கிடையாது. ரமேஷ்கோடைய அவருக்கு ஒரு கதை இருக்குது, அவருக்கும் ரேச்சல் அக்காவுக்கும் இருக்கிற கதை இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே தே ஹாவ் அ ஸ்டோரி, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆர்க் இருக்குது. ஓகேங்களா, யாருமே இந்த படத்தில் பர்பஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர்னு யாருமே இந்த கதையில் கிடையாது. ஸோ ஹோல்சமாக இந்த கதையில் ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலி வந்து அந்த பிரச்சனையை ஷேர் பண்ணி அந்த ஃபேமிலி வந்து அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில் அப்படின்னு ரொம்ப கூடுமான வரைக்கும் ஜெனுவனாக சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். நிச்சயமா, இது கொரட்டைங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கொரட்டைன்ற ஒரு விஷயத்தை வச்சு அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதுங்கிறது. ஓ, நீங்கள் உங்கள் பர்சனலாக வந்து கொரட்டைனால பாதிக்கப்பட்டிருக்க அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா? தெரியல, ஏன்னா தூக்கத்தில் நான் கொரட்டை விடுவேனா இல்லையான்னு எனக்கு திட்டலை, இன்னும் யாரும் நான் திட்டு வாங்கினதில்லை, அதனால் அந்த அளவுக்கு நான் இன்னும் அதனால் பாதிக்கப்படல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் இருக்காங்க, என்னுடைய சினிமாவில் என் கூட இருக்கிற நண்பர்களே சில பேர் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ அவுட்டோர்லாம் போனோன்னா ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் வேணாம், அவன் கூட படுத்துட்டேன் தெரியாதனமாக ஒரு நாள், லிட்டலாக விடிய விடிய உட்காந்துக்கிட்டே தான் இருந்தேன். அவன் எந்திரிக்கும் போது நான் சொன்னேன், தூக்கமே இல்லடா ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருந்தேன்னா அவன் என்கிட்ட சொல்கிறான், ஏ ஆமாடா ஒரே கொரட்டை சத்தமாக இருந்துடா, நான் டே விட்டதே நீ தாண்டா அதனால தாண்டா தூங்கலை அப்படின்ற மாதிரி இருந்தது. யா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது யாராவது கொரட்டை விட்டு ஐயோ இப்படி தூங்கலாம் பண்ணுறாங்களேன்னு ஏதாவது திட்டிருக்கீங்களா?
இல்லை இல்லை அப்படி யாருமே இருந்ததில்ல. ஆனால் நானே டயர்டாக இருந்தால் கொரட்டை விடுவேன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாருமே டயர்டாக கொரட்டை விடுவாங்கன்னு இருக்கேன். ப்ராப்ளம் நான் யாராவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். மற்றபடி நீ யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்லை. ஆனால் என் பாட்டி கொரட்டை விடுவாங்க. ஆனால் அதுக்காக என் பாட்டி திட்டினதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஃபுல்லாக இந்த டீமே வந்து ஒரு பெரிய டீமாக இருக்குது. ஸோ இது ஷூட்டிங் இது படமே வந்து ஒரு காமெடியான சீன்ஸ் அப்படின்னும் போது இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு அவர் வந்து உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இந்த ஃபில்டர் மாற்ற இதிலெல்லாம் போய் கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து எல்லாமே சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது காமெடியாக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் அங்கே ஷூட்டும் போது ஏதாவது ஒன்று சீரியஸாக நடிக்க போயிட்டு அங்கே யாராவது காமெடி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கு? எனக்கு மாமா சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற எல்லா இவருக்கு வந்து ஒரு சீன் இருக்குது, ரொம்ப பயங்கர, அதை என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான சீன். லிட்ரலாக அந்த கதை அந்த சீனை வந்து வெறும் டெக்ஸ்டாக படிக்கிறவங்களே என்னப்பா இப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றோம். அப்படியான சீனை பர்ஃபார்ம் பண்ணோம் சரியா. அப்போ அது வந்து ரொம்ப ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி பிளான் பண்ணுறோம். ரொம்ப லென்த்தி ஷாட், அங்கேருந்து வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு மூணு பேசேஜ் எல்லாம் கடந்து வந்து ஒரு கேமரா வந்து இப்படி வர மாதிரியான சீன். அப்படி பேசிகிட்ருக்கோம், கரெக்டாக மாமும் பயங்கர இமோஷ்னலாக பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறேன். இன்னும் ரொம்ப ஹைக்கு போகிற இடத்துல திடீர்னு ஒருத்தன் கதவை திறந்தேன், ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆக்சுவலாக வந்து அந்த சமயத்தில் கடுப்பாகிறதா சிரிக்கிறதா கோவப்படுறதா ஒன்றும் புரியல. பட் இப்போ நினைக்கும் போது அது ரொம்ப சிரிப்பாக இருக்கு. ரமேஷ் திலக், நீங்கள் வந்து இங்கே அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருப்பீங்கன்னு யாரும் கேள்விப்பட்டது. கேரக்டரிஸ்டிக்லவே ரொம்ப அமைதியான பேசவே மாட்டாரு. சைலண்டான ஒரே இடத்துல ஒரு வீட்டுல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் அங்க நம்ம எடுத்திருந்தோம் எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருந்தோம். ஸோ நல்லா ஃபன்னாக தான் இருந்தது. மீதா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப. ஆமாம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, ரெண்டு பேருமே சொன்னீங்க அவங்க நல்லா பாடுவாங்க. நீங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுங்களா அவங்க பாடுறதுக்கு ஒரு பாட்டு? அவங்க பாடுங்க பாருங்க, அவங்க 1008 சொல்லுவாங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் நம்பணும். அவங்களே பாட வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அவங்க பாடுங்க, அவங்க கூட சே அவங்க பாடிட்டு அவங்க கூட சேர்ந்து நான் பாடுவேன். நல்லா ஃபீவர், பயங்கர த்ரோட் பெயின் இருக்கு. நான் வந்து இப்பத்திலிருந்து மௌன விருதம். அப்போ இன்டர்வியூல பேசல, இவர் பாடுவாரு அவர் கூட சேர்ந்து இவர் பாடுவாரு இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்க கூட ஜாயின் வாங்க. ஜென்ஸ் ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட். இப்போ ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே, என்ன பாட்டு பாடிட்டு இருந்தீங்க? எந்த இதுல போலாம்? கண்மணி பாடிட்டு இருந்தீங்களே ரெண்டு பேரும். அபிராமியே காலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு. ஏய் பாட்டு வருதுடா. நான் சிங்கர். எப்படி டான்ஸ் வந்துச்சு அப்படியே பாட்டு வருது. அழகிய சிங்கர். ஐ கேன் சிங் போல. ஆனா உங்களை மட்டும் பாடி பாட வச்சிட்டாங்க பாத்தீங்களா? நாங்க பாடிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க பாடணும். அவங்க பாடின அதே பாட்டு சும்மா அதெல்லாம் வராது. அவங்களோட முதல் நீ முடிவு பாருங்க. பாடுறீங்க.
தெரியல அதோட ஃபீமேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் பண்ணாங்க ஃபீமேல் வெர்ஷன் இவங்க தான் பண்ணாங்க படத்துல இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போது ஒரு காமெடி ரோம் காம் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சு இந்த படத்தோட கதையை கேட்ட உடனே? ஆக்சுவலி எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா இட் ஃபெல்ட் வெரி இட் வாஸ் வெரி காம் ஃபீல் குட் எமோஷன் ஆக்சுவலி இருந்துச்சு நான் கேட்டப்போவே. ஏன்னா இது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு கதை. இது வந்து ஓ டக்குன்னு இங்கே போகுது அங்கே போகுது அடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு அழகான ஃப்ளோ இருக்குது இந்த கதையில். அதே தான் நான் கேட்டப்பவும் வந்துச்சு, படிக்கிறப்போ வந்துச்சு, நடிக்கிறப்பவும் வந்துச்சுன்னு நான் சொல்லணும். இட் இஸ் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் வெரி எதமான கதைன்னு வைங்களேன், மனசுக்கு எதமான கதை. ஸோ மணிகண்டன், நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு எழுதவும் செஞ்சுருக்கீங்க, ஒரு ரைட்டராக இதை பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்களா அந்த கதையை? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுது பட கதையை கேட்கும்போது? சி, இப்போ அவருக்கு அவர் கதையை முடிச்சு வச்சுட்டாரு. ஸோ நம்ம வந்து இப்படி சொல்ல முடியும், இது பண்ணலாமா, இது மாற்றிக்கலாமா, இது அது மாதிரி ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வில் ப்ரொசீட், அவ்வளோதான். இப்போ நம்ம நடிக்க போகும்போது நம்மளுக்கு வந்து எனக்கு நான் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வந்து எல்லாருமே கோ க்ரியேட்டர்ஸ் தான். ரமேஷ்லேருந்து மீதாலேருந்து மீதாலாம் வந்து ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஒரு டயலாக் போர்ஷன் இருந்தது. அப்போ டைரக்டர் கிட்ட சொல்கிறாங்க, இது நான் இப்படி இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட லைன்ஸை அவங்க எழுதினாங்க எழுதுனாங்க. இந்த சென்ஸ் அவங்க சொன்னாங்க நான் இதை இப்படி சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல ஐ ஃபெல்ட் லைக் நமக்கு ஏன்னா அனுபவம்லாம் இருந்ததுனால யூ திங்க் ஓகே இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கும் கரெக்டாக பட்டுச்சுன்னா தென் வி டூ இட் அந்த மாதிரி. அது இது மாதிரி தான், லைக் ஷர்ட் அயன் பண்ணுற மாதிரி தான், இப்படி போனாக்க சுருக்கம் வந்துச்சுன்னா திருப்பி வரும்ல, அந்த மாதிரி தான். லைக் ஒன்று சொல்கிறோம் அது ஒர்க் ஆகல, சரி ஓகே வேறு என்ன பண்ணலாம், அவ்வளோதான். அது வந்து டைரக்டரும் வந்து அதுக்கு இது கொடுத்ததுனால எங்களால் வந்து அது இன்னும் பெட்டராகவும் பண்ண முடிஞ்சு. எங்களுக்கு இல்லை இல்லை நான் எழுதுனது தான் சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு யாருமே சொல்லலாம். ஆமாம், ஒஃபென்ஸ் எடுத்துக்க மாட்டார். இப்படி எங்க இது எனக்கு கரெக்டாக இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு தோணலைங்க, இப்படி சொல் சொன்னால் கரெக்டாக இருக்குமானா அவர் வந்து நிஜமா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு, கேட்டு இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு. ஸோ அந்த விட்டில் வரி. ரமேஷ் திலக், நீங்கள் வந்து தமிழ் மலையாளம் நிறைய படங்கள் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இது முன்னாடி கொஞ்சம் சேஞ்சஸ் அது, நம்ம ஒரே கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே கமர்ஷியல் படங்கள் வருது பட் அளவு கம்மி. அங்கே வந்து ஒரு ரெண்டு படம் தான் பெரிய படமாக இருக்கும், அதுவும் அங்கே இருக்க சூப்பர் ஸ்டார்ஸால் மட்டும்தான் பண்ண முடியாது, புதுசாக வரவங்களால் பண்ண முடியாது. நம்ம இதில் கமர்ஷியல் ஹெவியாக இருந்தது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட இப்போ எங்களோட படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டே ஒரு மலையாளத்தோட ஃப்ளேவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டென்ட் அங்கே ரொம்ப ப்ரையாரிட்டியாக பார்ப்பாங்க. நம்ம இதில் வந்துட்டு நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம ஒன்று வச்சுருப்போம். பட் இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வி ஆர் சேம். அங்கேயும் வந்து கண்டென்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், நீ நல்ல கதையை கொடு நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். இங்கேயும் வந்து இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் வராங்க, எல்லாருமே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் போதுன்ட்டு அதில் யாரை வேணால் வச்சு பண்ணலான்னு வராங்க. ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியானதுக்கு ஒரு போஸ்டர் ஃபோட்டோ ஒன்று வெளியே வந்திருந்தது, டேபிள் மேலே எல்லாம் லைனாக உட்காந்துட்டு அங்கே ஃபுட் எல்லாமே அது பார்க்கும்போது வந்து இந்த லாஸ்ட் சப்பர் அந்த இமேஜ் ஃபீலை தான் கொடுத்தது. லாஸ்ட் சப்பர் அன்னைக்கு அது அது என்னன்னா உண்மையாகவே மீதா வந்து அந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும். என்னன்னா அதான் கிளைமேக்ஸ், ஓகேவா? எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ப்ரெசென்ட்டு அன்னைக்கு தான் முடிய போகுது. எவ்வளோ எவ்வளோ டெம்பரேச்சர் 105 கொதிக்குது, நிற்க முடியல, அப்படியே சாயிறாங்க. ஒரு கட்டு சொன்னால் போய் இதில் போடும். ஆனால் அப்படி இருந்தால் நாங்கள் வந்து பேக்கப் பண்ணலாம், டேரக்டர் எல்லாமே சொல்லிட்டார் பேக்கப் பண்ணிடலாம் அப்புறமா எடுத்துக்கலாம். பட் என்னென்னா திருப்பி எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. சக்திவேல் பாலாஜி சார் வந்து ஊருக்கு போகிறாரு, இப்படி நிறைய கன்ஸ்ட்ரென்ஸ் இருந்தது. பட்டு இருந்து 10:00 பேக்கப்பா, 10 மணிக்கு பேக்கப் நைட்டு, அது வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. அது நல்லா பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே தான் தெரிஞ்சது அவங்களுக்கு கோவிட்னு, எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க எல்லாருக்கும், வாங்க எல்லாம் வாங்குங்க 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 கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அந்த போட்டோவை பத்தி சொன்னா நல்லா இருக்கும், அது பின்னாடி ஏதாவது ஸ்டோரி ஏதாவது இருக்கா? அது வந்து ஐயோ இப்போ இதை ரிவீல் பண்ணலாமா தெரியலையே. சரி ஓகே,
அது வந்து ரொம்ப படத்தோடைய கிளைமேட்டிக் மூமெண்ட் தான் கிட்டத்தட்ட. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ ரமேஷுக்கும் ரேச்சலக்காக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருந்த சமயம் எனக்கும் மீதாக்கும் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு. என் தங்கச்சிக்கு எல்லாருடைய பிரச்சனைகளும் ஒரு புள்ளியில் அது எப்படின்னா இல்லை ஒரு கேஸ்கேடிங் தான். இது சீட்டு கட்டு அடுக்கிற மாதிரி தான். ஒன்று சால்வ் ஆனதுனால அது சால்வ் டக்கு டக்குன்னு அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சரி அன்றைக்கி நைட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மூமெண்ட். ஆனால் அதுவும் வந்து அந்த இதில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு வருது. நீங்கள் அந்த கொரட்டை பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா? எல்லாத்தையும் இங்கே ஏன்னா அதில் வந்து நீங்கள் அப்பவும் கடத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. அந்த போட்டோ சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆகலாம் ஆகாமையும் போகலாம் இல்லை ஆகலை ஆக்சுவலி. ஆனால் ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ என்ன குறிக்குதுன்னா எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம்னு குறிக்குது. என்ன ஆக்சுவலாக படத்தே கரெக்டாக சொல்லுங்க. இப்போ இது ஓப்பனாக சொல்லக்கூடாதுங்க. என்னங்க நீங்கள் ஆக்சுவலாக படத்தில் வந்து சாப்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் தான். ஆமாம், சாப்பாடு வந்து ஒரு கேரக்டர் தான். லைக் வீட்டில் வந்து என்ன பிரச்சனைனாலும் சண்டை போட்டே இருப்பாங்க, திடீர்னு வீட்டில் பிரியாணி செய்கிறாங்கன்னா எல்லோரும் கிளம்பிடுவாங்க, ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ படம் ஃபுல்லாக சாப்பாடு வந்து ஒரு கேரக்டராகவே ட்ராவல் ஆகும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவும் புரியும். இந்த போஸ்ட் சாப்பாடு முக்கியம், இதில் ஒரு கேரக்டராகவே ட்ராவல் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. இங்கே நீங்கள் மூணு பேரில் வந்து சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றவங்க சாப்பாடு ராமன் அப்படின்னா யார்? மீதா நிறைய சாப்பிடுவாங்க எடுத்தோன்னு கை இல்லை இல்லை மீதா தான் எங்கள் இதுலேயே எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நான் வந்து ஒரு செட்டப்பா இப்போ சாப்பாட்டு ராமன் ஆளுநர் அழகுராஜாவே ஒருத்தங்க இருக்காங்க, வேற எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பயங்கரமா உருட்டுறதுன்னா யாரு? அப்படின்னா பொய் சொல்றதா? பொய் சொல்றதுன்னா சொல்லுங்க. எனக்கு மணிக்கெல்லாம் ஒரு சம சண்டை எங்க கேரவான்லயே. எங்க எனக்கு அம்மா மணியோட அம்மா கேட்டு எங்க மாமியார் கேட்டர் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து எங்களை தடுத்து நிறுத்துறாங்க. இப்ப நீ உட்காரு, நீ ஒரு பிளான் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணாலே சரி சோம்பேறி தனமா இருக்கேன்ட்டு ஏதாவது கேன்சல் பண்ணி விடுறது. நான் வரல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கேன்சல் பண்றது யார்? மணி. என்ன வீட்டுக்கு பயந்தவங்க யாரு ரொம்ப? இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்கு. வந்துருவாங்க நிஜமா. இப்ப பாருங்க இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல கால் வந்தோன்னா எப்படி ஓடுவாங்க பாருங்க. அது பயம் இல்ல மரியாதை அப்படி சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் நீங்கள் ஒர்க் பண்ண சில டிரெக்டர்ஸ் பேர் சொல்கிறேன். அவங்கள பற்றி நீங்கள் டிஜே ஞானவேல். ஞானவேல் சார் வந்து அவருடைய முக்கியமாக அவர் வந்து என்னை நம்பினது தான். அவர் பெரிய இந்த படமாக ஜெய்பீம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். பட் லிட்ரலாக என்னை வந்து எப்படின்னா ஏதோ என்னை அவர் நம்பின விதம்தான். இந்த ஃபுல் போர்ஷன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்வார். அப்புறம் டப்பிங் ஃபுல்லாக நீ எடுத்துடுறா நீ பார்த்துக்கிடா அப்படின்வார். அவர் வந்தால் கூட
அவர் என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு சீட்ல இருந்து உட்காக்கர் நீ பாரு நீ பார்த்துட்டு நான், அவர் வந்து என்ன நம்பின விதம் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதுக்குள்ள ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது கூட இப்படி ஒரு போர்ஷன் இருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உரிமை கொடுப்பார். இது இல்லை சார், இது இல்லைனா வேலைக்கு ஆகாது சார் அப்படின்னு சொல்லி நான் சண்டையே போட்டிருக்கேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் நானே யோசிப்பேன் என்ன வேலை பண்ணிட்டு வந்த நீ அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் எந்த அஃபென்சிவாகவும் நீ ப்ராஜெக்டோட வெல்ஃபேருக்காக ஒருத்தவங்க என்கிட்ட கேட்குறான். பட் எனக்கு வந்து என்னால் அந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் நிஜமாக யாரையாவது அப்படி நம்பணும் அப்படின்னு ஆசைப்படும். அதே போல் என்னன்னு கிடையாது, அந்த படத்தில் அவர் வந்து அந்த படத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவர் வந்து நான் சொன்னதை செய் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லார்கிட்டருந்தும் அவங்களோட பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு உண்டான ஃப்ரீடம் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எது இந்த இந்த படத்துக்கு சேராதுன்னு தோணுதோ அதை அழகாக கட் பண்ணியிருப்பார். அது வந்து அவர் மாஸ்டர். அது தலைவர் 171 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிஜே ஞானவேல் சார் தான் பண்ணுறாரு, நீங்கள் அதில் நடிக்கிறீங்களா? தெரியாது சார். பா ரஞ்சித். ரஞ்சித் அண்ணா வந்து ஓகே, இப்போ அவர் ஜென்ரலாக வந்து நிறைய ஈக்குவாலிட்டியை பற்றி அவர் தொடர்ந்து ஒரு மேடைகள்லையோ படங்கள்லையோ பேட்டிகள்லையோ பேசுகிறது வந்து சும்மா அவர் வந்து நான் பேச்சுக்கு ஈக்குவாலிட்டின்னு சொல்லி பேசலை. நீங்கள் அவங்க கூட தெரியும் அவர் வந்து அவரோட செட் அப்படி தான் இருக்கும், அவரோட ஆஃபீஸ் அப்படி தான் இருக்கும். டைரக்டர் வராருன்னு எந்திரிச்சா திட்டுவார் காரு அப்படின்னு. ஸோ அவர் வந்து அது அந்த ஈக்குவாலிட்டி வந்து அவர் வந்து வெறும் பேச்சில் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அது வந்து இவ்வளவு முக்கியமாக சினிமாவில் வந்து ஹைரார்கியை பயங்கரமாக நம்புகிற ஒரு இண்டஸ்ட்ரியில் கூட ஈக்குவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம். இது ரெண்டு இந்த டைரக்டருக்கு வந்து ரெண்டு பேருமே உங்களோட அனுபவங்கள். நலன் குமாரசாமி. எனக்கு நலன்குமார சுவாமினா எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப்பில் நான் மறக்கக்கூடாதவர், மறக்கவும் மாட்டேன். லைஃப் கொடுத்தவர். ஏன்னா சூதுகவும் படம் மூலமாக தான், சூதுகவும் முன்னாடியே எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஒரு சின்ன கேமரா முன்னாடி நான் நிற்க வச்சது நலன். அப்புறம் கனாக்காலம் காலங்களில் ஆல்கேஜ்னு ஒரு ரோல், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக போயிட்டு இருந்த ஒரு சீரியலில் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் மட்டும் இது இவ்வளோ வருஷம் காலேஜுக்கே வராத பையன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனார். தென் அவர் கூட ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு சிந்தனையாளர், எனக்கு தெரில அவர் எனக்கு புகழும் வரல, ஒரு மாதிரி ஜாலியான ஒரு பர்சன் என் லைஃப்பில். அவர் அவருடைய குவர்க்கினஸ் தாங்க, அவரோட குவர்க்கி. நாங்கள் வந்து அவர் ஆஃபீஸ் போயிட்டோம்னா மணிக்கணக்காக பேசுறது ஓகேங்களா. அவர் ப்ரொடக்டிவாக அதாவது பேசலான்னு போயிருப்போம், நடக்கவே நடக்காது. ஒரு 2 மணிக்கு வர சொல்லுவது அதாவது தலைவராக வந்துருங்க, 2 மணிக்கு வந்துருங்க அப்படிங்க. 2 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பற்றி தான் ஆரம்பிக்கும், ரொம்ப டிசிப்ளின்டாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். போகும் போகும் எங்கெங்கேயோ போய் பல டாபிக்ஸ் போகும், இவரை பற்றி பேசி அவரை பற்றி பேசி அந்த டாபிக் போய் இந்த டாபிக் போய் அப்புறம் கடைசியாக இன்றைக்கி எண்டு தலைவா இன்றைக்கி என்ன தலைவா வேலையே செய்யல போட்டுருக்கா ஆமாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து த வாஸ்ட்னஸ், அவரோட நாலேஜோட வாஸ்ட்னஸ் அது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பார் அது வந்து. ஏன்னா உண்மையாலுமே அவர் பார்த்தா பயங்கர வியக்கிற விஷயம். புஷ்கர் காயத்ரி. அவங்க ஓகே, அவங்க மோர் லைக் மை ஃபேமிலி தான். அவங்க வந்து ரொம்ப சட்டார்னு உரிமை எடுத்துக்கிட்டது தான். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இப்போ என்னடா பண்ணுற இது இருக்கா ஓகே ஓகே என்ன அடுத்து என்ன பண்ணுற எப்படி அந்த கம்பெனி எப்படி அப்படியா சரி பண்ணி உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா ஓகே ஓகே இல்லை மேம் இது இல்லை சரிடா எதனா வேணும்னா சொல்லு அப்படி. இன்னொன்று ஒரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ரொம்ப ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ நாங்கள் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இவ்வளோ இவ்வளோ ரவுண்ட்ஸ் ஆஃப் இது வச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் தானே எடுப்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 15 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க, இப்படி இருக்குது இப்படி இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசினவங்க சரி நீங்கள் டைலாக் எழுத ஆரம்பிச்சிருங்க இவ்வளோ தான். ஏன்னா அந்த படத்தில் டைலாக் ரைட்டராக விக்ரம் வேதாக்கு அப்பாயிண்ட் ஆன நேரமே 15 நிமிஷம் தான். ஹலிதா ஷம். ஹலிதா வந்து நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ பிடிவாதமான ஒரு டைரக்டர் பார்த்ததே கிடையாது. கொடூர பிடிவாதம், எனக்கு அது வேணும்னா வேணும் ஓகேங்களா. அந்த படத்துக்கு வந்து இன்னொன்று, அவங்க ஃபில்ம் மேக்கிங் வந்து பயங்கர பர்சனல் ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணுறாங்க. அவங்க படத்துக்கு எடிட்டர் கிடையாது, அவங்க படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் கிடையாது, காஸ்ட்யூம் டிசைனர் கிடையாது, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க படத்துக்கு மேனேஜர் கிடையாது, எல்லா வேலையும் ஒரே ஆளாக செய்வாங்க ஓகேங்களா. இப்போ காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் போயிட்டு இந்த சீனுக்கு இந்த சீனு நீங்கள் ஷூட்டிங்க்கு முந்தின நாள் அவங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா அப்படியே வேர்த்து வடிஞ்சு ஃபஸ்ட் சீன் இது, செகண்ட் சீன் இது, தேர்ட் சீன் இது, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதை ஐனிங்க்கு எப்படி கொடுக்கணும், ப்ரெஸ்ஸிங் கொடுத்த முடிஞ்சா ஓகே எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆர்ட் டைரெக்ஷன், ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அதெல்லாம் ஒரு பேக்கில் இருக்கும். அவ்வளோ ஆர்கனைஸ்டாக அது ஏதோ ஒரு தவம் மாதிரி செய்வாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இப்படி இல்லை வேலை செய்யணும்னு ஆசை வரும். ஸோ அவங்க வந்து கொடூர ஜாய்க்காக வேலை செய்கிற ஒரு ஆள்.
நீங்கள் வந்து நலன்குமாரசாமி சார் பற்றி சொன்னீங்க, பட் நீங்கள் நிறைய படங்கள் மலையாளம் தமிழ்னு பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட்டாக இது வந்து நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்ம செம்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், பிடிச்ச ஒரு படம் அப்படின்னா? சேகர் அந்த ரோல். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். தியேட்டரில் போயிட்டு அடுத்த 7வது நிமிஷம் தியேட்டர்லலாம் கிளாப் பண்ணாங்க. நமக்குலாம் பயங்கர என்ன நமக்கு கிளாப்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஸோ சூதுகவும் அண்ட் ஆரஞ்சு மீட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூதுகவும் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுல இருக்கீங்களா? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, கன்ஃபார்ம் ஆனது சொல்றேன். நிச்சயமா. அண்ட் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் டு மணிகண்டன் சார். லோகேஷ் கனகராஜ் அந்த இதுல சொல்லியிருந்தாரு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு கமல் சார் பிடிக்கும், அவர் எத்தனை மணிகண்டன் வந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் நிப்பேன் அப்படின்னாரு. நீங்க அதுக்கப்புறம் அவருக்கு பதில் சொல்லவே இல்லையே. இது வந்து நிஜமா வந்து சண்டைக்கு போறது மாதிரி இல்லை. ஓகேவா, வார்த்தை அப்படி பிரயோகப்படுத்துறாங்க தவிர்த்து, இது வந்து ஒரு ஆளை எவ்வளோ தூரத்துக்கு ரசிக்க, ஒரு ரசிகன் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு, ஏன்னா ரசிகன்றதை தாண்டியில் நான் இன்னொன்று சொல்கிறேன், ரசிகன்லாம் கிடையவே கிடையாது கமல் சார் பொறுத்த வரைக்கும். என்னென்னா எனக்கு வந்து லிட்ரலாக நான் இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான், அவரோட படங்கள் மட்டும்தான். ஓகேவா, படம் மட்டும் கிடையாது, அவர் என்டையராக அஸ் அ பர்சனாக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னு நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு சீரியஸ் படம் பண்ணார் விரும்மாண்டி மாதிரி, ஒரு சீரியஸ் படம் மட்டும் டக்குன்னு வசூல் ராஜா பண்ணார். ஓகேவா, ஒரு ஒரு ஆலவந்தன் மாதிரி ஒரு படம் மட்டும் பொம்மல் கேஸ் சம்மந்தம் பண்ணார். பொதுவாக ஒரு மாஸ், ஒரு ஹீரோ ஒரு மாஸ் பில்டப்புக்கு வந்து தான் ஒரு மாஸான ஹீரோன்னு ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்படி பண்ணி அதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் எப்போ இதுக்கப்புறம் அந்த மாஸ் இல்லை, போன படத்துலேயே நம்ம இவ்வளோ இருந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மேலே போகணும். ஆனால் அவர் அடுத்த படம் காமெடி படம் பண்ணுறதுக்கு எல்லா இமேஜையும் உடச்சி திருப்பி கோமாளியாக மாறுவார். கோமாளி வேஷம் பண்ணிட்டு திருப்பி அவரால் முடிஞ்ச அதே மாஸ் இமேஜை திருப்பி அடுத்த படத்துக்கு. இந்த தைரியம் இருக்குல்ல, அது எத்தனை தடவை தோத்தாலும் இதுவாக இருந்தாலும் அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் தான் எப்போ அவர் இதெல்லாம் வேலைக்காகாதுங்க, இப்படிலாம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி நம்ம சினிமா வட்டாரங்களில் எத்தனையோ பேச்சு வந்தாலும் ஒருத்தர் அதை செஞ்சு காமிச்சிருக்காரு, யார் சொன்னார் பண்ண முடியாதுன்னு. இந்த தைரியம் தான் பயங்கர இன்ஸ்பைரிங். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க, அண்ட் அது கேட்க கேட்க வந்து இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது, பட் ஆனால் டைம் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.